Hello children, this is 7th standard science, unit 3, polymer chemistry, part 2. Now last class we have learned about natural and synthetic fibers. Now we will learn about types and uses. Silk, natural fiber. Natural silk fibers are obtained from boiling the cocoons of silkworms from specific species of moths. There are four types of natural silk: mulberry silk, tesser silk, muga silk and eri silk. Most of the mulberry silk worldwide is produced in India. Silk is one of the strongest natural fibers and has many uses such as clothing, carpets and parachutes. Silk அப்படினு சொன்னா பட்டு. இதுதான் இயற்கையாக கிடைக்கப்படுகிறது. பட்டு புழுவுல இருந்து எடுக்கப்படுகிறது தான் இந்த silk. இந்த silk நான்கு வகைப்படுது: மல்பெரி சில்க், டசர் சில்க், முகா சில்க் அண்ட் ஏரி சில்க். இந்த சில்க் ஆனது கிளாத்திங்க்கும் கார்பெட் மேக்கிங்க்கும் பேராச்சூட்டுக்கும் இது பயன்படுகிறது. ராயன் எஸ் செமி சிந்தட்டிக் ஃபைபர். இந்த 19th century சயின்டிஸ்ட் வேர் சக்ஸஸ்ஃபுல் இன் ப்ரொடியூசிங் த ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சில்க் நோன் அஸ் ராயன். த ஃபர்ஸ்ட் ராயன் ஃபேக்டரி இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கேரளா இன் 1946. ராயன் இஸ் எ மேன்மேட் ஃபைபர் பட் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆஸ் இட் இஸ் made out of natural cellulose collected from wood pulp. The cellulose that is collected from wood or bamboo pulp is treated with several chemicals. First, sodium hydroxide is added, followed by carbon disulfide. The cellulose dissolves in the chemicals added to it and produces syrup called viscose. Viscose is forced through a spinnet. Spinnet means a device made of metal plate with very tiny holes into a solution of dilute sulfuric acid. This produces silk-like threads that are cleaned with soap and dried. This new fiber is called rayon. Rayon ஒரு semi-synthetic fiber. இது வந்து ஒரு artificial silk. முதல் முதலாக கேரளாவில் தான் இந்த ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1946. ரேயான் வந்து ஒரு மேன்மேடு ஃபைபரில். இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் செல்லுலோஸாக இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த கூழ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மரப்பட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. மூங்கில் பட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டைசல்ஃபைடோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் விஸ்கோஸ். இப்போ இந்த விஸ்கோஸை வந்து ஒரு ஸ்பின்னட் அப்படின்ற ஒரு சொல்யூஷனில் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேர்த்து ஊற்றும் போது ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக அது வரும். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு பேர் தான் ரேயான். சம் டைப்ஸ் ஆஃப் ரேயான் ஆர் மேட் ஃப்ரம் த ஷார்ட் காட்டன் ஃபைபர்ஸ் லெஃப்ட் ஆன் காட்டன் சீட்ஸ் ஆஃப்டர் கின்னிங். ரேயான் இஸ் சீப்பர் தென் சில்க், கேன் பி ஓவன் லைக் நேச்சுரல் சில்க் ஃபைபர் அண்ட் கேன் பி ட்ரைட் இன் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். இட் கேன் பி மிக்ஸ்ட் வித் காட்டன் டு மேக் பெட் ஷீட்ஸ் ஆர் வித் உல் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ் and home furnishing products. Rayon is also found in sanitary products, diapers, bandages and gauze for dressing wounds. இப்போ ரேயான் வந்து சானிடரி ப்ராடக்ட்ஸ்லேயும் டயாப்பர்ஸு பேண்டேஜஸ்ஸு அண்ட் காஸ் ஃபார் ட்ரெஸ்ஸிங் வூண்ட்ஸில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். நைலான் சிந்தட்டிக் ஃபைபர். நைலான் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ப்ராசஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இட் வாஸ் பாப்புலர் டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் ஃபார் த யூஸ் ஆஃப் பேராசூட்ஸ் அண்ட் ரோப் மெட்டீரியல்ஸ் ஃபார் கிளைம்பிங். நைலான் வந்து ஒரு ஃபுல்லி ப்ராசஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபராக இருக்குது. இது இரண்டாவது உலக போகிறப்ப பாப்புலராக இருந்தது. இப்போ பேராசூட்டும் மலை ஏறுவதற்கு அந்த கயிறு இதற்கெல்லாம் வந்து பயன்பட்டுச்சு. நவ்வடேஸ் நைலான் ஹேஸ் ரீப்ளேஸ்ட் நேச்சுரல் சில்க் இன் மெனி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இப்போது நைலான் வந்து எல்லா டெக்ஸ்டைல் கடையிலையும் நமக்கு கிடைக்கிது, நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்குது. நைலான் ஃபைபர் இஸ் ஸ்ட்ராங், எலாஸ்டிக் அண்ட் லைட். இட் இஸ் லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஈஸி டு வாஷ், விச் ஹேஸ் மேட் இட் பாப்புலர் ஃபார் த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி. We use many products from nylon such as socks, ropes, tents, toothbrushes, car seat belts, sleeping bags, curtains, etc. Nylon thread is actually stronger than a steel wire. இப்போ நைலான் ஃபைபர் வந்து கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாப்புலராக இருக்குது. இப்போது என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா சாக்ஸ், ரோப்ஸ், டென்ட்ஸ், டூத் ப்ரஷஸ், கார் சீட் பெல்ட்ஸ், ஸ்லீப்பிங் பேக்ஸ், கர்டைன்ஸ், எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து தயார் பண்ணப்படுகிறது. நைலான் வந்து ஸ்டீல் ஒயரை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலிஸ்டர் அண்ட் ஆக்ரோலிக் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்.
Polyester is another synthetic fiber. It can be drawn into very fine fibers that can be woven like any other yarn. Polyester is sold in the name of polycot, polywool, terricot, etc. Polycot is a mixture of polyester and cotton. Polywool is a mixture of polyester and wool. இப்போ பாலிஸ்டர் வந்து மற்றொரு சிந்தட்டிக் ஃபைபர். இந்த பாலிஸ்டரும் நமக்கு கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் மெயின் ரோலாக இருக்குது. பாலிஸ்டர் வந்து பாலிகாட்டு, பாலிவுல், டெரிகாட் அப்படின்னு விற்பனை செய்யப்படுகிறது. பாலிகாட் அப்படின்றது பாலிஸ்டரும் காட்டனும் சேர்ந்தது தான் பாலிகாட்டன். பாலிவுல் அப்படின்றது பாலிஸ்டரும் உல்லும் சேர்ந்தது, அந்த மிக்சரை பாலிவுல்னு சொல்லப்படுது. பிஇடி பாலி எத்திலின் டெரப்தாலேட் ஈஸியாக very familiar form of polyester. It is used for making water and soda bottles, utensils, films and wires, amongst many other useful products. Many of the clothes we wear are made out of polyester fibers. Fabrics made from this fiber do not get wrinkled easily and are easy to wash, making polyester fabrics suitable for dress materials. Ipo பிஇடின்னு சொல்லப்படுகின்ற பாலி எத்திலின் டெராப்தாலேட் வந்து பாலிஸ்டர்லேருந்து தயார் பண்ணுகின்ற ஒரு சிந்தட்டிக் ஃபைபர். இது வாட்டர், சோடா பாட்டில்ஸு, யூட்டன்சில்ஸு, ஃபிலிம்ஸு, ஒயர்ஸு இந்த மாதிரி பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு பயன்படுது. இப்போது நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் வந்து பாலிஸ்டர் துணிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இது துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, நம்ம அணியறதுக்கும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, சுருக்கமும் இதில் விழுகாது. Okay children, in this class we have learned about types and uses of fibers. In our next class we will learn about plastics. Thank you children.